ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டியூக் 200 பைக் தான் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோடது, அந்த வெறிக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து V3 வந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிட்டான், அதனால் டியூக்கை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூக் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எப்படி இதோட பவரு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓட்டி பார்க்கலான் இருக்கேன். ஸோ அதான் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஹா, அந்த சவுண்டு தாங்க மாசு இந்த வண்டியில். இது எந்த வருஷம் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓட்டி பாப்பா, ஃபர்ஸ்ட் இயரில் பாப்பா பவரே. ஐயோ, ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே பறக்குது, ஆனால் எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மாட்டேங்குது. செகண்ட் இயரில் பார்ப்போம். ஐயோ, இன்னைக்குதுங்க அப்படி பிடிச்சி டியூக்கு, சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல். தேர்ட் இயரில் பார்ப்போம். இருங்க இருங்க, அப்புறம் டேனிங் எடுத்து பார்ப்போம். ஐயோ, தேடிங்க எல்லா கீரிலுமே பிடிச்சி வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இழுக்குது அப்படியே பின்னாடி திருகுறப்ப நம்ம வேறு லெவல் வண்டி. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வண்டி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகுது, ஏன்னா அது பழைய மாடல்னால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு வண்டி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பவர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி அது என்னது ஃபஸ்ட் இயர் வந்து டக்குன்னு ரீச் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு ஸ்பீடு வச்சுருப்பாங்களே ஃபஸ்ட் இயர் இவ்வளோ தான் போகும் அப்படின்ட்டு, அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். R15 பார்த்திங்கன்னா லேட்டாக ரீச் ஆகும், இதில் டக்குன்னு ஆகுது. வண்டியை திருப்பிக்கிடுவோமா, திருப்பிடுவோம். டேர்னிங் அப்போ இருங்க, அந்த இதை இதை முடிச்சுக்கிடுவோம். அந்த கார்னரை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு திருப்பி நம்ம திருப்பி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடு போகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா எனக்கு டியூ கிடச்சிருச்சு இன்றைக்கி, அதனால் பார்த்தீங்கன்னா சரி டியூ ஓட்டணுன்னு எனக்கு ஒரு ஆசை, KTM பிராண்டு ஓட்டணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான் பண்ணிலாம் எடுக்கல. டியூக்கு இன்றைக்கி யதார்த்தமாக எங்களுக்கு கிடச்சிச்சு, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓட்டி ஒரு தாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். லே இல்லை, இப்படி வாடா, இப்படி வா, இப்படி வந்து ஃபஸ்ட்டு கீரில் பார்ப்போம். சரி அதான் ஒரு தான் செக் பண்ணி பார்த்துக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா V4க்கும் டியூக்குக்கும் ட்ராக் ரேஸ் மாதிரி, அடி ஆர்ன் அடிச்சுக்கோ, அடிரா பாருங்க டியூக்கு தானே பறக்குது ஃபஸ்ட் இயரில், இதுதான்டா பறக்குது இழுக்குது அப்படியே பிடிச்சி. ஆனால் அதில் அந்த இழுக்கிற ஸ்பீல்லாம் வரவே இல்லை, இதில் எல்லா கீரிலையுமே இழுக்குது அப்படியே. ஸோ இந்த இந்த பைக் பார்த்தீங்கன்னா எல்லா கீரிலுமே பிடிச்சி பின்னாடி இழுக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது வண்டி, அவ்வளோ பவர் இருக்குது இந்த வண்டியில். இப்போ தான் தெரியுது டியூக்கோட பவர் பாருங்கள் இழுக்குதா. நான் இப்படி நார்மலாக தான் போயிட்டுருப்பேன், திடீர்னு இப்போ நான் திருவணுன்னா பாருங்கள் பின்னாடி என்னை அப்படியே லைட்டாக தள்ளுது பாருங்க, வேறு லெவல் பவர் வண்டி. ஆனால் என்ன கார்னர் போடுறதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஓட்டி பழக்கம் இல்லை எனக்கு. ஸோ நம்மகிட்ட ஒரு வாரம் இருந்துச்சுன்னா அழகிடலாம் கார்னருக்கு. வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவல் சத்தியமாக. எனக்கு பார்த்திங்கன்னா RC தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் என்னோடய ஃபேவரேட் வண்டி. பட்டு என்னால் RC எடுக்க முடியல. ஆ
ஆர்சி தான் எடுக்கணும்னு நான் முடிவில் இருந்தேன். ஆனால் அது நான் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வண்டியே அந்த மாடலே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, ஸோ அதனால் ஆர்சி எடுக்கலை நான். அதுக்கு போல தான் நான் R15 ஃபோர் எடுத்துட்டேன். ஐயோ, பொசிஷனே ஒரு மாதிரி செமையாக இருக்குது. R15 பார்த்தீங்கன்னா படுத்து படுத்து ஓட்டிட்டு இதில் உட்காந்து ஓட்டுருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இப்போ இங்கே ஒரு இது இருக்கும், இதை தெரியுப்பாம்மா. ஐயோ பாருங்க, பவரை பாருங்க, நான் திருவுறேன் இல்லை எனக்கு லைட் அப்படின்னா எடுத்துடலாம். தள்ளுதா, அவ்வளோ பவர் இருக்குங்க பாருங்க. ஐயோ 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 ஐயோ, இதான் இந்த பைக்கெலாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டிராஃபிக் இதெல்லாம் ஃபன் பண்ணலாம். இப்படி அவ்வளோ பவர். ஐயோ, ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டி பார்த்துட்டோம். வண்டியோட பவர்லாம் வேறு லெவல் சொல்ல பார்த்தீங்கன்னா வார்த்தையே இல்லை, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஏய், அந்த இடத்துல நிப்பாட்டிரு, அந்த வளைவு கிட்ட நீ எடுக்கிறேன்னு இல்லை, அங்கே போய் நிப்பாட்டிரு. அந்த வளைவு இருக்கு மற்ற தசாந்தி கொஞ்சம் முன்னாடி அங்கே போய். ஸோ ஓட்டி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி பார்த்துட்டேன் வேறு லெவல் வண்டி. ஆனால் இதுவே இப்படி இருக்குன்னா அப்போ 319 250 ஒரு டைம் ஓட்டி பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு டைம் தான் ஓட்டி பார்த்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்சுட்டு இருந்தேன், வண்டி எடுக்கிறப்ப தான் டியூக் எனக்கு 250 கிடச்சிச்சு. ஸோ நான் அதை தான் ஓட்டி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பவர் தெரியலன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு கீரில். இது பார்த்தீங்கன்னா புண்டிச்சு இழுக்குதுங்க அந்த வண்டி. சரி, அவன் ஓட்டுறேன் அப்படின்றான். ஆ, சரி ஓட்டு. ஸோ ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி முடிச்சிட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். போகலாமா எந்த கடைக்கு? ஐயோ, அதை ஓட்டிட்டு இதை ஓட்டுருக்கு. ஆ, ஹீட்டா? ஹீட்லாம் எனக்கு அவ்வளோ அடிக்கலையே காலில். என்ன பண்ணுது, நியூட்ரே அதில் தெரிய மாட்டேங்குதுரா. இங்கே போகிறோம், அதை ஓட்டிட்டு இதை பிடிக்கிறதுக்கு. ஆ, ஒரு மாதிரி இருக்கு, விழுந்துருச்சா நூற்று. இதுதான் ஹீட் அடிக்குது எனக்கு. சரி போ. ஐயோ, இந்த வண்டி அந்த வண்டியில் இன்னும் உட்காந்துட்டு இதில் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. டியூக்கில் உட்காந்து ஓட்டிட்டு இதில் ஹேண்ட் பார் படுத்துட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வண்டி நான் சத்தியமாக டியூக்கு வேறு லெவலுங்க. மாடி என்னது எதுக்கு இரு, நான் முடிக்கவே இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, நானும் பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்த்தாச்சு, எல்லாமே முடித்தாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு டியூக் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஏன்னா டியூக் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆசை தீர ஓட்டிகிட்டேன். வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல், பயங்கரம் பவர்னால் பவர், அப்படி ஒரு பவர் வண்டியில். ஸோ இது கூட கம்பேர் பண்ணோம்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுதான் பவர். ஸோ அவ்வளோதான், நானும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு சிம்பிள் வீடியோ தான், இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கலாம். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாய். ஐயோ, அவனுக்கு பாருங்கமே டியூக் எப்படி இருக்குன்ட்டு, அவனுக்கு காட்டுறேன் பாருங்க, முன்னாடி போகிறான் பார்த்தீங்களா. அவனுக்கு டியூக்கு சம்மந்தமே இல்லைங்க, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அவனுக்கு. உனக்கு அவன் ரொம்ப ஹைட்டு இதில். ஏய், என்னடா ஆஃப் பண்ணி ஓட்டிக்கிருக்கா? இல்லை, வண்டி ஓட தெரியுமா தெரியாதா? ஆஃப் பண்ணி ஓட்டிகிட்ருக்க. இப்போ நானாக இப்படி ஓட்டினேன். சரி, ஓகே.